ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு சுமையாஸ் கிச்சன். நம்ம செய்ய போகிறது முழு ராகியை வச்சு ராகி தோசை தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ்லேயோ கப்லேயோ எதில் இருந்தாலும் 3 கப் ராகி எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 3 கப் ராகி எடுத்திருக்கேன். ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், தனியாக ஊற வச்சிடணும். இதை உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை தனியாக ஊற வச்சிட்டேன். 2 மணி நேரமாலி ஊற வச்சுக்கோங்க. மொதல் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ராகி அரைக்கிறேன். அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கணும். எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடணும். இப்போ தோசை பேனில் தோசை ஊற்றிக்கலாம். இட்லி சுட்டாலும் நல்லா வரும், தோசைக்கும் நல்லா வரும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.